இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிறுதானிய அடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிறுதானியங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் என்னென்ன போடுறேன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சில இது மட்டும் சேர்த்துருக்கேன். நமக்கு என்னென்ன தேவையோ உங்களுக்கு நீங்கள் நிறைய தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குதிரைவாளி, வரகரிசி, கேழ்வரகு, திணை இதெல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி, முழு பெரிய வெள்ளை கொண்டைக்கடலை, அப்புறம் அந்த ப்ரௌன்லேயே குட்டி கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன். இப்போ நான் திணை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். திணை பார்த்திங்கனாக்கா நான் சின்ன ஒரு கப் எடுத்திருக்கேன், அந்த கப்பில் நான் ஒரு 2 கப் அளவு கூட நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிரைவாளி, குதிரைவாளி பார்த்திங்கன்னா அதுவும் அதுமாதிரி 1 கப் அளவு எடுத்திருக்கேன் நான், அது சேர்த்துக்கலாம். அடுத்தது இது வந்து வரகரிசி, அதுவும் வந்து 1 டம்ளர், நீங்கள் எந்த அளவோ எடுத்துக்கலாம். கேழ்வரகு அதுவும் 1 டம்ளர் அளவு எடுத்துருக்கேன் நான், கொஞ்சம் 1 டம்ளர் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டேன், அது மட்டும் நான் சேர்த்துக்கலாம். இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மட்டும் நான் 2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் தனியாக பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை, நான் வந்து 1 கப்பு வந்து இந்த எடுத்த கப்புலேயே 1 கப்பு வெள்ளை கொண்டைக்கடலை, இந்த ப்ரௌன் கொண்டைக்கடல் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், அது 2 கப்பு ரெண்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது இது வந்து நாட்டு சோளம், இது 1 கப்பு, கடலைப்பருப்பு இது 1 கப்பு, கடலைப்பருப்பு இந்த வெள்ளை சோளம் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன், கொண்டைக்கடலை தனியாக ஊற வச்சிருக்கேன், இந்த சிறுதானியம் தனியாக ஊற வச்சிருக்கேன், பாசிப்பருப்பு முழு பாசிப்பருப்பு இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பால் 1.5 கப் அளவுக்கு இது எடுத்துக்கிட்டேன் நான். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சிடலாம். இதில் வந்து அந்த சில இதெல்லாம் ரொம்ப லேட்டாகும், நான் 1-8 மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன். இதில் பாசிப்பருப்பு மட்டும், பாசிப்பருப்பையும் கடலைப்பருப்பையும் சீக்கிரம் ஒரு 2-3 நேரம் ஊற வச்சா போதும், மீதியெல்லாம் 1-8 மணி நேரம் ஊறிக்கிட்டோம். இப்போ காஞ்ச மிளகா நான் வந்து இதுக்கு 20-25 மிளகா கிட்ட எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லா ரஃபாக குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதில் இந்த நாட்டு சோளம், குருவி சோளம் பாங்க, அதை நல்லா பல்ஸ் மொழிச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அது கூடவே நல்லா நைஸாக ரொம்ப நைஸாக குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டேன். அது கூடவே இந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்கூடாது, அந்த சின்ன சோளம் இருக்கு இல்லையா அதை மட்டும் கொஞ்சம் நைஸாக இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பாசிப்பருப்பு சேர்ந்து குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க இந்த குதிரைவாளி, திணை, சாமையில் இருக்கு இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேவையில்லாக்கு நான் உப்பு இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா நைசனமாக அரைச்சிருந்துடலாம். ரொம்ப பட்டு மாதிரி அரைக்காமல் லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும், அப்போ தான் அடை எப்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 கல் அளவுக்கு எனக்கு இருந்துச்சு, 2 ஜார் நான் அரைச்சி இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு, அடைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஆனால் மீதியெல்லாம் நம்ம கெட்டியாக அரைச்சிக்கலாம், அதனால் இதை மட்டும் கொஞ்சம் லைட் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். மீதி எதுக்கு நம்ம தனி சேர்க்கலாம், கொண்டைக்கடலை இதுக்கு நம்ம தனி சேர்க்க தேவையில்லை, இதையும் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, ஏன்னா இது குறகுறப்பாக வாயில் நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பையும் அதே மாதிரி பல்ஸ் மோடில் ரொம்ப நைஸாக நம்ம வடைக்க அரைப்போம் இல்லையா மசாலா வடைக்கு, அந்த மாதிரி அரைச்சிட்டு இந்த மாதிரி மேலே 1-2 முழுசாக இருக்கும், அப்போ அது வாயில் வரும்போது நல்லாயிருக்கும். அதெல்லாம் அதையும் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு இதுக்கு நம்ம வெங்காயம் அரைஞ்சிக்கலாம் பாருங்கள். மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் இதுக்கு வந்து வெங்காயம், வெங்காயம் சின்ன வெங்காயம் நான் எடுத்துருக்கேன் நான். நான் வெங்காயம் வந்து கிட்ட ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் எடுத்துனே, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு எடுத்துக்கலாம். நான் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிள்ளை, கருவேப்பிள்ளை ஒரு 5-6 கொத்து ஊறி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொத்தமல்லி தரம் சேர்த்துக்கோங்க, நான் கொத்தமல்லி தரப்போ இல்லைன்னா சேர்க்கல, அதுக்கப்புறம் வாங்கிட்டு சேர்த்து உங்களுக்கு அது காமிக்கல. நல்லா கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம அடுப்பு தோசைக்கல் வந்து ஹீட்டான பிறகு 1 கரண்டி மாவு எடுத்துச்சுனா கையால் தட்டுங்க. இது வந்து தோசை மாதிரி தான் டேஸ்ட் நடக்காது, அடை தட்டும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் நல்லா கையால் மெல்லிசு தட்டி விட்டுடலாம். கொஞ்சம் கேப் இடையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டம் மாதிரி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசு தட்ட வருமோ, நல்லா தட்டுறதுக்கு நல்லா சூப்பராக வரும். இதில் கையில் தண்ணி தொட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா தட்டினாக்கா சூப்பராக தட்டிடலாம். இப்போ இதில் லைட்டாக குழி பண்ணிக்கோங்க, அங்கங்கே பண்ணிவிட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். அடைக்கு வந்து ஹெல்த்தி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அதை வேண்டி யோசிக்காதுங்க, ஏன்னா அடைக்கு வந்து எண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால் எண்ணெய் சேர்த்துடலாம். சுற்றி நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு அடுப்பெல்லாம் ஹையிலே வச்சு வேக வச்சிடலாம். இதை மாதிரி லைட்டாக நான் 2 குழி வச்சுக்கிட்டேன், அதில் இப்போ எண்ணெயை ஊற்றி விட்டுடலாம். ஊற்றிட்டு 1-2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு, நமக்கு தெரியும் வெந்துடும், அதில் தூக்கி பார்த்து அவ்வளோ சவந்திருக்கும். அந்த மாதிரி வந்த உடனே நம்ம அடையே திருப்பி போட்டுடலாம், சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப டைம்லாம் எடுக்காது இதுக்கு. இப்போ நம்ம ஹையில் வச்சுக்கலாம், அடுப்பை தட்டி முடித்த பிறகு ஹையில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம். அடை பாருங்கள் பார்க்கவும் மாதிரி வெந்து வந்த மாதிரி தெரியுது, இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, அப்போ ஹையில் வைக்காதீங்க, அப்போ தான் நல்லா உள்ளே வெந்து வரும். இப்போ சீக்கிரமாகவே இந்த அடை வந்துடும், நம்மளோட அடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சிது. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு சாம்பார் வச்சு செஞ்சு பார்த்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.